பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சபாநாயகர் அவர்களே, நாட்டிலே எந்த ஒரு குற்றமும் செய்யாமல் மக்கள் வாக்களிக்க சென்றார்கள் என்ற ஒரு காரணத்தை வைத்து அதற்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையிலே இன்று நான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே சிறையில் இருந்து வந்து இங்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன். பொறுப்பான அமைச்சராக இருந்தேன் என்ற காரணத்தினால் என்னை இன்று சிறையிலே அடைத்திருக்கிறார்கள். என்றாலும் இந்த நாட்டிலே நீதி நியாயம் இருக்குமாக இருந்தால் நான் விடுதலை செய்யப்படுவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எனக்கு நடந்த இந்த அநியாயத்தை படைத்த அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைத்தவனாக வேண்டுகோளை இந்த நாட்டுடைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு நான் எழுத்து மூலமாக எழுதி இதற்கு என்ன செய்ய என்ற ஆலோசனையை கேட்ட பொழுது அவர், இது உங்களுடைய அமைச்சுக்கு கீழே உள்ள விஷயம், எனவே உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எனக்கு கீழே இருக்கின்ற எனது அமைச்சிலே இருந்த பணிப்பாளருக்கு கடிதம் அனுப்பியிருந்தார். அதன் பிறகு நிதியமைச்சர் மங்கள சமரவீர் அவர்களுக்கு இது சம்பந்தமான நிதியை பயன்படுத்துவதற்கு அதிகாரிகள் கேட்கிறார்கள், அதற்கான அனுமதியை தருகிறீர்களா என்று கேட்ட பொழுது, நான் அதை உடனடியாக அனுமதிக்கிறேன், உடனே அதை முன்னெடுத்து செல்லுங்கள் என்று நிதியமைச்சர் அனுமதித்திருந்தார். அந்த ரெண்டு கடிதங்களையும் என்னுடைய பிஏயின் ஊடாக பணிப்பாளருக்கும் செயலாளருக்கும் அனுப்பி வைத்தேன். இதை தவிர, அதாவது ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியதை தவிர, அதே போல மங்கள சமரவீர அமைச்சர் நிதியமைச்சருக்கு கடிதம் எழுதியதை தவிர நான் வேறு எந்த தவறும் செய்யாமல் அநியாயமாக இன்று வரை நான் சிறையிலே 14-15 நாட்களாக நான் அடைக்கப்பட்டிருக்கின்றேன். எனவே இந்த நாட்டிலே நீதி நிலையாக நியாயமாக நடக்கின்றது என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருப்பதனால் எனக்கு நியாயம் கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் என்று நம்புகின்றேன். எனக்கு நடந்திருக்கின்ற இந்த அநியாயத்தை படைத்த அல்லாஹ்விடத்திலே நான் ஒப்படைக்கின்றேன். இன்று இன்று பேசுகின்ற பொழுது பல விஷயங்களை COVID-19 சம்பந்தமாக பேசினார்கள். இந்த நாட்டிலே இருக்கின்ற அரசியலமைப்பின் மூன்று சொல்லுகிறது, ஒரு நாட்டுடைய இறைமை என்பது மக்களிடத்திலே இருக்கிறது என்று. அரசியலமைப்பின் அதாவது 4D சொல்லுகிறது, அரசியலமைப்பினால் உறுதிப்படுத்தப்படும் மக்களின் அடிப்படை உரிமை மதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதே போலதான் ஒவ்வொரு பிரஜையினுடைய கருத்து சுதந்திரம், மத சுதந்திரம், அதாவது ஆர்டிகல் 10 ஊடாக உறுதிப்படுத்தப்படுகிறது. டைம் இஸ் ஓவர். அதே போல யுவர் டைம் இஸ் ஓவர். யூ ஹேவ் ஜஸ்ட் ஒன்லி 2 மினிட்ஸ். 5 மினிட்ஸ் ஃபார் மீ. ப்ளீஸ் கிவ் மீ 2 மினிட்ஸ். திஸ் ஆப்பர்சூனிட்டி. யூ ஹேவ் ஒன்லி 2 மினிட்ஸ். நோ நோ, ப்ளீஸ் கிவ் மீ. எனவே அந்த வகையிலே ஒரு மனிதனுடைய சாதி, சமயம், மொழி, இனம், பால், அரசியல் நிலைப்பாடு போன்ற காரணத்தினால் அவர்களுடைய உரிமை பறிக்க கூடாது என்று அரசியல் அமைப்புலே 12-2 சொல்லுகிறது. எனவே இந்த கௌரவ ஜனாதிபதி அவர்களிடத்திலும் பிரதமர் அவர்களிடத்திலும் அமைச்சரிடத்திலும் மிக தாழ்மையாக நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். 2020 மார்ச்சிலே இன்ஃபெக்ஷன் பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் என்ற ரிப்போர்ட், அதாவது ஃபார் தி சேஃப் மேனேஜ்மென்ட் ஆஃப் எ டெட் பாடி இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் COVID-19 என்ற ரிப்போர்ட் சொல்லுகிறது, இறந்த உடலினால் எந்த ஒரு தொற்றும் இந்த நாட்டு அரோகத்தில் ஏற்படவில்லை என்று உறுதிப்படுத்துகின்றது. எனவே தயவு செய்து அவசரமாக அமைச்சர் அவர்களே ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டியை நியமித்து நீங்கள் முஸ்லிம்களுடைய மையத்தை அழிப்பது, அதாவது இந்த மையத்தை அடக்குவதற்கான அனுமதியை வழங்குங்கள் என்று மிக தாழ்மையாக நான் கேட்கின்றேன். எனவே இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலையிலே நான் இருந்தாலும் இன்று இந்த நாட்டிலே நான் மரணித்தாலும் எரிக்கப்படுவேன், அதே போல அங்கிருக்கின்ற முஸ்லிம் அமைச்சர்கள் மரணித்தாலும் எரிக்கப்படுவார்கள். COVID-19 பயப்படவில்லை மக்கள், ஆனால் வைத்தியசாலைக்கு செல்ல பயப்படுகிறார்கள், தங்களுடைய மையத்தை எரித்து விடுவார்கள் என்று. எனவே தயவு செய்து இந்த சர்க்குலரை 20 திருத்தத்திலே ஜனாதிபதிக்கு நிறைய அதிகாரம் கிடைக்கும்.